உலக அளவில் தற்பொழுது மிகப்பெரிய ஆய்வில் உள்ள விஷயம் என்றால் அது 5G தொழில்நுட்பம்தான். சீனாவில் கிட்டத்தட்ட சோதனைகள் அனைத்தும் முடிந்து செயல்பாட்டிற்கு வர உள்ளது 5G தொழில்நுட்பம். பல இடங்களில் 5G தொழில்நுட்பமானது புழக்கத்தில் இருந்தாலும் முழுமையான அளவில் புழக்கத்திற்கு வரவில்லை. அதேபோல் அமெரிக்காவிலும் 5G தொழில்நுட்பமானது கிட்டத்தட்ட செயல்பாட்டிற்கு வரும் நிலையில் உள்ளது. பல தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் தொலைபேசி நிறுவனங்களும் 5G தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல தங்களுடைய கருவிகளை வடிவமைத்தும் மாற்றியும் வருகின்றன. இச்சூழலில் இந்தியாவில் 5G ஆனது எப்பொழுது பயன்பாட்டிற்கு வரும் என பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்தியாவை பொறுத்தமட்டில் ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா மற்றும் ஜியோ உள்ளிட்ட நிறுவனங்கள் ஏற்கனவே 5G சோதனை ஓட்டத்திற்கு கடந்த மே மாதத்தின் பொழுது தொலைத்தொடர்பு துறையானது அனுமதி வழங்கியது. எரிக்சன், நோக்கியா, சாம்சங், சி டாட் தயாரித்து உள்ள கருவிகளை பயன்படுத்தி சோதனை ஓட்டமும் நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் ஜியோவும் ஜூலையில் ஏர்டெலும் தங்களுடைய 5G தொழில்நுட்பத்தின் சோதனை ஓட்டத்தை பற்றி தெரிவித்து இருந்தன. அதில் வினாடிக்கு 1 GB என்ற வேகத்தை எட்டியுள்ளதாக ஜியோவும் ஏர்டெலும் தெரிவித்து இருந்தன. இது ஒரு மைல்கல்லாகவே பார்க்கப்பட்டு வந்தது. இச்சூழலில் இவைகள் அனைத்தையும் தூக்கி சாப்பிடும் விதமாக வோடாஃபோன் ஐடியா நிறுவனம் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு உள்ளது. இந்தியாவில் இதுவரை எட்டப்படாத வேகத்தில், அதாவது வினாடிக்கு 3.7 GB வேகத்தில் 5G சோதனை ஓட்டம் நடைபெற்றது என்று ஐடியா தெரிவித்து உள்ளது. 5G சேவையில் சோதனையின் பொழுது எட்டப்பட்ட அதிவேகமாக இந்த நிறுவனத்தின் சோதனை ஓட்டமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை 5G சேவையானது பயன்பாட்டிற்கு வந்தால் வோடாஃபோன் ஐடியா நிறுவனத்தின் 5G சேவையே இந்த தொழில்நுட்பத்தில் கோலோச்சும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 5G சேவை எவ்வாறு இருக்கும் என்பது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு டிநியூஸ் 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.